அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக் ராஜ். நம்ம இன்னைக்கு எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா CFU. CFU அப்படின்னா காலனி ஃபார்மிங் யூனிட். ஸோ இந்த டேர்ம் கேட்டோன்னே எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அப்படின்னா, என்ன தோணும் அப்படின்னா, இது மைக்ரோபயாலஜி சப்ஜெக்ட் தானே, இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, இல்லை இது வந்து HVAC சிஸ்டத்துக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இந்த CFU அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா, இஸ் ஏ காலனி ஃபார்மிங் யூனிட். இது ஏன் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஸோ இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கோவிடுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உள்ள, அதாவது அந்த வைரஸ் டிரான்ஸ்மிஷன் நடக்கிற ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஏரில் நடக்கும், ஏர் த்ரூ ஏர் இஸ் ஒன் ஆஃப் த மீடியா, அதாவது இந்த வைரஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. ஸோ அந்த ஏரில் இருக்கிற அந்த வைரஸை கில் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் சிஸ்டம் வந்து இட் மேபி அ சர்ஃபேஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் சிஸ்டம் ஆர் ஏர் டிஸ்இன்ஃபெக்ஷன் சிஸ்டம். சர்ஃபேஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க, ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்னா அந்த ரூம் ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. ஏர் டிஸ்இன்ஃபெக்ஷன் சிஸ்டம் வந்து நிறைய ப்ராடக்ட் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா யூவி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஹெச்யூ காயில் உள்ள வந்து யூவி லைட் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது பாஸ் ஆகிற ஏர்ல இருக்கிறது எல்லாமே வந்து கில் பண்ணும். ஸோ அது வந்து ஏர் டிஸ்இன்ஃபெக்ஷன். ஸோ சர்ஃபேஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து சப்போஸ் அன்ஆக்குபைடு ஏரியா, நான் ஆக்குபைடு ஏரியாவில் அந்த சர்ஃபேஸ் டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து பண்ணக்கூடாது. அன்ஆக்குபைடு ஏரியாவில் வந்து எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டு அது பண்ணிட்டு ஒரு 1 hour, 2 hour, 3 hour, 4 hour அது அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க, யாரும் உள்ள வரக்கூடாது, க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. அப்போ என்ன ஆகுனா அங்கே உள்ள இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணும், அந்த வால் எல்லாமே அப்சர்வ் பண்ணும், அந்த அந்த கெமிக்கலை அப்சர்வ் பண்ணிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி, நாளைக்கு வைரஸோ இல்லை பாக்டீரியா வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து திருப்பி கில் பண்ணும் அப்படின்றது தான் அது பேஸ். ஸோ ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கி இன்ஸ்டால் பண்ணுறது பிரச்சனை இல்லை, அந்த ப்ராடக்ட் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ பாக்டீரியல் கவுண்ட் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ ஃபங்கை கவுண்ட் எவ்வளோ இருக்கு, டோட்டல் ஃபங்கல் கவுண்ட் எவ்வளோ இருக்கு, டோட்டல் வைரல் கவுண்டில் எவ்வளோ இருக்கு, வைரஸ் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணும், அப்படி செக் பண்ணி பார்த்தா தான் அது அதோட ப்ராடக்டோட உண்மையான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், சரிங்களா. ஸோ அப்படி வர அந்த நீங்கள் அனலைஸ் பண்ணி வரீங்களா, அந்த ரிப்போர்ட்டில் அந்த CFU-ன்ற ஒரு வேர்டு இருக்கும். ஸோ CFU பர் ஸ்வாப் அப்படின்னு இருக்கலாம், இல்லை CFU பர் மீட்டர் கியூப் இருக்கலாம், இல்லை CFU பர் லிட்டர் இருக்கலாம், பட் அந்த CFU அந்த டேம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த CFU இப்போ வந்து நான் இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு ஒரு பிளேட், என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பிளேட் ஒன்று இருக்கும், ஓகே. ஸோ இந்த ஒரு பிளேட் இருக்கும், அந்த பிளேட் வந்து ஒரு லேப் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது உள்ள ஒரு சம் மீடியா வந்து கோட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க, சரிங்களா. ஒரு கல்ச்சர் மீடியம் வந்து கோட் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ எடுத்துட்டு வந்துட்டு ஸோ எந்த இடத்துல டெஸ்ட் பண்ண போறாங்களோ அதில் ஒரு 1.5 meter மேலே அந்த பிளேட்டை நார்மலாக வச்சிருவாங்க. ஸோ வைக்கும் போது இப்போ இப்போ ஏர் டிஸ்இன்ஃபெக்ஷன் ப்ராடக்ட் ஏதாவது போட்டுக்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆனால் ஆல்ரெடி அந்த ஏர் வந்து இதுல வந்து செட்டில் ஆகும், கொஞ்சம் நேரம் ஒரு 15 minutes ஆர் ஆஃப் அன் அவர் வைப்பாங்க. அதில் செட்டில் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த இருக்கிற மீடியா வந்து இந்த இருக்கிற கல்ச்சர் வந்து அங்கே இருக்கிற பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ இல்லை என்ன இருக்கோ அதை வந்து இந்த ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு இதுலேயும் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும், சரிங்களா. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா, எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு 15 minutes அப்சர்வேஷன், எந்த ரூம்ல நீங்க வந்து பிஃபோர் ஆஃப்டர், அதாவது உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம், ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ல இந்த மாதிரி வந்து ஆகர் பிளேட்னுவாங்க. அந்த ஆகர் பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே வச்சு அதை வந்து அவங்க லேபுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ லேபில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லேபில் வந்து இது வந்து ஒரு இன்குபேஷன் பீரியட் சம்திங் இருக்குது, அதாவது ஒரு 5 days or 6 days or 7 days அந்த மாதிரி ஒரு பீரியட் இருக்குது. அந்த பீரியடில் சம் டெம்பரேச்சரில் அதை வந்து இன்குபேஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இயர்லியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பாக்டீரியல் கவுண்ட் இல்லை ஃபங்கல் கவுண்ட் வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் வந்து பீப்புள் வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை அதிகமாக இருக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய இருக்கும், டாட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா உங்களால நம்மளால வந்து ஈஸியா பார்க்க முடியும், பார்க்க முடியும் அப்படின்னா இது வந்து டைரக்டா எவ்வளவு கவுண்டர் இருக்குன்னு பார்க்க முடியாது. நீங்க அந்த ஏகர் பிளேட் வந்து உங்க பிளாக் பர்சன் வந்து வச்சு டெஸ்ட் பண்ணுவார்ல, அப்ப வந்து அது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன டாட் அல்லது சம் எல்லோயிஷ் கலர் இல்ல ப்ரௌனிஷ் கலர் ஏதாவது ஒரு கலர்ஸ் இல்லைன்னா ஒரு டாட் இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் தட் என்னன்னா அந்த இதுலாம் பாக்டீரியா இருக்கு அப்படின்ற அர்த்தம், பாக்டீரியாவோ ஃபங்கலோ எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பிளாக் பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் ஓல்டு மெத்தட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனலாக கவுண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹியூமன் வந்து இதில் வந்து ஒரு அந்த இமேஜ் தெரியும், அந்த இமேஜில் கவுண்ட் பண்ணி எவ்வளோ கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 CFU பர் பிளேட்ன்றாங்க. ஸோ அப்போ இந்த பிளேட்டில் 100 பாக்டீரியா கவுண்ட் இருக்கா அப்படின்னா, கவுண்ட் சென்ஸ் இது இருக்கிறது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். காலனி அப்படின்னா
இஸ் ஏ மாஸ் ஆஃப் இஸ் ஏ மாஸ் ஆஃப் பாக்டீரியா அது மாஸ் ஆஃப் ஃபங்கல் ஓகே. ஸோ அந்த மாஸ் அப்படின்னா இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாக்டீரியா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாக்டீரியா இருக்கு அப்படின்னா இது அடுத்தது வந்து ரெண்டாகும், இந்த ரெண்டு பாக்டீரியாவை ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த ரெண்டு பாக்டீரியா என்ன பண்ணணும் அடுத்த ரெண்டு ப்ரொடியூஸ் பண்ணும், ஸோ இது என்ன பண்ணுனா அடுத்த நாலு ப்ரொடியூஸ் பண்ணும், இது என்ன பண்ணுனா அடுத்த நாலு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் மீன்ஸ் தட் இட் இஸ் எக்ஸ்பென்ஷியல் மேனர்ல இன்க்ரீஸ் ஆகிடும், டூ பவர் என் கான்செப்ட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகே, எக்ஸ்பென்ஷியல் மேனர்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த ஒரு இது. இப்போ உங்களுக்கு நல்லா பெருசா டாக் போட்டிருக்கல, அதான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிற அந்த ஒரு இது இதுதான் சரிங்களா. பட் ஆனால் இவங்க கவுண்ட் பண்ணும்போது என்ன கவுண்ட் பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் வந்து இதனால குரோ ஆன, ஏதாவது ஒரு பேக்டீரியாவில் குரோ ஆன இது இது எல்லாமே கரெக்டுங்களா. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எது வந்து எதால குரோ ஆகுதோ, மெயின் பாக்டீரியா எது இருக்கோ அதை தான் அவங்க கவுண்டா எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கவுண்ட் வர்றதா இல்ல ஹண்ட்ரட், ஸோ ஹண்ட்ரட் சிஎஃப்யூ பர் பிளேட் ஆர் ஹண்ட்ரட் சிஎஃப்யூ பர் மீட்டர் கியூப் ஆர் ஹண்ட்ரட் சிஎஃப்யூ பர் லிட்டர் ஓகேங்களா. அந்த சிஎஃப்யூ அப்படின்றது வந்து டோட்டல் பாக்டீரியல் கவுண்ட் இல்ல, அந்த வந்து மெயின் பேஸ் அந்த எக்ஸ்பெரன்ஷியல் மேனர்ல குரோத் பாக்டீரியா குரோத் ஆகுதுல அதோட மெயின் பேஸ் எதுவோ அதை தான் அவங்க கவுண்ட் பண்ணுவாங்க, ஓவராலாக கவுண்ட் பண்ண மாட்டாங்க சரிங்களா. ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு இது தெரியும் ஸோ எதனால் அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன ப்ராடக்ட்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க, உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னா ஹண்ட்ரட் சிஎஃப்யூ பர் பிளேட் அப்படின்ற உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம், அதாவது யார் ப்ராடக்ட் எடுத்துறவங்க யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட இது வந்து டிக்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குன்னா 10 இருக்கணும் இல்லைன்னா 5 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ப்ராடக்டால இந்த டோட்டல் பாக்டீரியல் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு, டோட்டல் ஃபங்கல் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு, இல்ல டோட்டல் மைக்ரோபியல் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றத மீனிங் சரிங்களா. ஸோ இனிமே உங்களுடைய ரிப்போர்ட்ல ஸோ நீங்க இந்த மாதிரி பாத்தீங்க, இது மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ வாங்கி ஃபர்ஸ்ட் பாருங்க சிஎஃப்யூ பர் பிளேட்டால சிஎஃப்யூ பர் மீட்டருக்கு பாசோ இது என்ன அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா தெரியும் சரிங்களா. ஸோ ஜென்ரலா வந்து என்னென்ன இது அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க, இந்த மாதிரி வந்து உங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் என்ன பண்ணி பார்ப்பாங்கன்னா, ஒன்னு டோட்டல் பாக்டீரியல் கவுண்ட், டோட்டல் பாக்டீரியா கவுண்ட் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ அது ஒண்ணு, இன்னொன்று வந்து டோட்டல் ஃபங்கல் கவுண்ட் இல்ல டோட்டல் ஃபங்கை கவுண்ட் அப்படின்வாங்க. ஸோ இந்த ரெண்டு இதெல்லாம் சேர்த்து இது ரெண்டு தனித்தனியா கண்டுபிடிப்பாங்க, அப்படி இல்லைன்னா டோட்டலா ஓவராலா ஒரே ஒரு டோட்டல் மைக்ரோபியல் கவுண்ட், இது எல்லாம் டோட்டல் மைக்ரோபியல் கவுண்ட்னா எல்லாமே சேர்ந்து வர்றது டோட்டல் மைக்ரோபியல் கவுண்ட். ஸோ ஒரே ஒரு இது இருக்கும் சரிங்களா. ஸோ அதோட ரிடக்ஷன் இருக்கான்றதை பாருங்க, அந்த ரிடக்ஷன் இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் ஒர்த் ஓகே. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, வைரஸ் தானே நம்மளுக்கு, COVID-19 ஒரு வைரஸ், பட் நம்ம ஏன் இது பாக்டீரியாவை வந்து நம்ம அனலைஸ் பண்றோம், ஏன் ஃபங்கை ஃபங்கை ஏன் நம்ம வந்து கவுண்ட் பண்றோம், டோட்டல் வைரஸ் கவுண்ட் அதை நம்ம கண்டுக்கவே மாட்டோமே, அதுதானே நம்மளுக்கு வந்து அதுதானே நம்மள வந்து டிரான்ஸ்மிஷன், அதுதானே அதுக்காக தானே இந்த ப்ராடக்ட்லாம் எல்லாருமே இப்போ ஹெச்ஐவி சிஸ்டத்தில் ரொம்ப எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன, ஏன் நீங்க அதை வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கா. ஸோ டெஃபினட்டா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷனை இன்னொரு டிஃப்ரெண்ட் வீடியோவில் பார்ப்போம், ஸோ ஏன்னா லெந்தி வீடியோ ஆகிடும். ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏன் நம்ம வந்து டோட்டல் வைரஸ் கவுண்ட் டோட்டல் வைரல் கவுண்டை ஏன் நம்ம வந்து செக் பண்ணுறது இல்லை அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து அடுத்த வீடியோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ தேங்க்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை, தேங்க்யூ, பை.